நாங்கள் இட்லி தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டோம். மாவு அரைக்கிறதுன்னு ஒரு பதம் இருக்குது சார், இன்றைக்கி யாரும் மாவு அரைக்கிறது இல்லை. இப்போ நம்ம இட்லி ஊற்றிட்டே இருக்கோம், இட்லி ஊற்றிட்டே இருப்போம், ஊற்றி முடிச்சுட்டு கடைசியாக இந்த மாவு வலித்து ஊற்றி ஒரு இட்லி ஊற்றுவாங்க, அது வரைக்கும் நல்லா வந்துட்டுருக்கும். இந்த கடைசி மாவு இட்லி பார்த்திங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும். ஏங்க இது கல் மாதிரி இருக்குன்னா, ஏங்க அது கடைசி மாவு இட்லிங்க, கடைசி மாவு அது அப்படி தான் வரும் அவங்களுக்குள்ள, அது அப்படி தான். ஆனால் ஏன் அப்படி வருதுங்கிறத நான் யோசித்தேன், ஏன் அப்படி வரும். இப்போ நம்ம அரிசி மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் டேபிளில் லைட்டாக இங்கே வச்சிடறோம், உளுந்து மாவு அரைச்சிட்டு லைட்டாக இங்கே வைக்கிறோம், கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா உளுந்து மாவு இருக்கிற அடையாளமே இருக்காது, அரிசி மாவு மட்டும் காஞ்சி போய் வெள்ளையாக இருக்கும். இந்த உளுந்தோட பணி என்னன்னா, அரிசியோடைய ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையில இடையில ஒரு லேயர் போடுறது தான் அந்த உளுந்து. உளுந்து போட்டு நல்லா கலக்கிறோம் இல்லையா, அரிசி உளுந்தும் அரிசியோட அந்த அணுக்கும் இந்த அணுக்கும் லைட்டாக ஒரு லேயர் போட்டு போகிறது தான். வெறும் அரிசியில் செஞ்சு அது குழக்கட்டை. ஓகே, நம்ம ஊற்று ஊற்று என்ன ஆகுன்னா, பாத்திரத்துலேருந்து அப்படி போகும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது முதல்ல பபிள்ஸ் வெடிச்சு போகிறது உளுந்து வருது. உளுந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நிறையா தான் இருக்கும், சோப்பு நுற மாதிரி தான். சரி, நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிங்கனாலும் அந்த பேர்த்திங்கன்னா அது நுர நுறையாக தான் இருக்கும். சரி, அது என்ன நம்ம எடுக்க 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 அந்த சைடில் மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இந்த பபிள்ஸ் பபிள்ஸ் அந்த உளுந்து தன்மையை பூரா இழந்துடும். நம்ம கடைசியாக வலிச்சு ஊற்றுறது வெறும் அரிசி மாவு தான். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இட்லி செய்கிறது எப்படி எங்கள்கிட்டயே இட்லி நல்லா வருது அப்படின்னா, அதுக்கு சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது. அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும் நீங்கள் இரவு. இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு முக்கால் மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும், இட்லி பிரமாதம் வரும் முதல்ல. இது உளுந்து வந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். இப்போ வெயில் காலம், நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு கூட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, புளிக்கவே இல்லை பனி, சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளித்து அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்தை வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி மூடி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைனா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளே தான் இழுக்கும். எல்லா இதுவும் வந்து நல்ல கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் இந்த இட்லி வேகும். சார், இட்லிங்கிறது ஒரு உன்னதமான உணவுங்க. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட உணவாக இருந்தது இட்லி தான். இன்றைக்கி தான் எத்தனையோ வந்துருச்சு, அந்த பவுடர் இந்த மாவு இந்த மாவுலாம் வந்துருச்சு. அன்றைக்கி தாய்ப்பால் பத்தலைன்னா அந்த குழந்தைக்கு ஒரு இட்லி எடுத்து பால் காய்ச்சின பால் ஊற்றி கரைச்சி மெதுவாக திட உணவு அப்படி தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இட்லி தான் முதல் உணவாக இருந்தது. பல்லு போன தாத்தாலேருந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வரைக்கும், நோயாளியிலிருந்து நல்லா இருக்கிறவங்க வரைக்கும், உடல்நிலை சீராக இருக்கிறவங்களும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி, எந்த சூழலும் எப்போதுமே உடலுக்கு எந்த விதமான உடல் உபாதையும் தராத உன்னத உணவு இட்லி. அந்த இட்லியை குழந்தைய பிடிக்கலன்றாங்க. நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு இட்லி பிடிக்கல, பீஸா பர்கரு தோசை வேறு என்னமோ சொல்ல இட்லி பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரே வடிவத்தில் ஒரே மாதிரி ஒரே சுவையில். இட்லிங்கிறதுக்கு தனி சுவை இல்லை. சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சட்னி சுவை இருக்கும், சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் சுவை சேர்ந்துக்கும், வேறு சிக்கன் மட்டன் நான்வெஜ் எதுக்கு போனாலும் கூட அதோட அதோட சுவை சுவையை தரும்.